தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படியினை உயர்த்தி வழங்கிடவும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிடவும் 8,894 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் தவிர்த்து தகுதியுள்ள ஏனைய பணியாளர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 1 முதல் அகவிலைப்படி 17% 31% உயர்த்தி வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக ஆண்டிற்கு தோராயமாக 8,894 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசாக 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும் இதன் காரணமாக அரசுக்கு தோராயமாக 169 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.